ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஷிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான சைடிஷ் தான். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மட்டனில் தான் கீமா பண்ணுவாங்க. நான் வந்து இப்போது எக்கு வச்சு எப்படி கீமா பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். வாங்க, அந்த எக்கீமா எப்படி பண்ணுறதுன்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, முட்டை 2, தக்காளி 2, வெங்காயம் 2, கறிவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா அண்ட் மிளகாத்தூள். இது வெங்காயம் அண்ட் தக்காளி ரெண்டுமே பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மசாலா ஐட்டம்ஸ், சோம்பு, பட்டை, லவங்கம் அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஏன்னா, அந்த ரெண்டு முட்டையும் வந்து நல்லா கிரேட்டரில் துருவி வச்சுக்கோங்க. முட்டையை வந்து நல்லா கிரேட்டரில் துருவி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிடணும். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம், இப்போது இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் ஆட் பண்ணலாம். தக்காளி பழம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு அதுலேருந்து தனியாக ஜூஸ் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள், நீங்கள் வந்து தனி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தனி மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க. அண்ட் தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கிட்டோன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு சுண்டி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து துருவி வச்சுருக்க முட்டையை இது கூட ஆட் பண்ணணும். ஏன்னா கீமாக்கு வந்து நம்ம மட்டனை வந்து நல்லா கொத்தி கொத்திக்கறி போட்டு அந்த மாதிரி தானே செய்வோம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், முட்டையை வந்து நல்லா வேக வச்சு துருவி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 5 to 10 minutes கேஸில் சிம்மில் வச்சுக்கோங்க. இது இந்த சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி இதுக்கெல்லாமே வந்து செமையாக இருக்கும். இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.